எனக்கு இருந்த குடிப்பழக்கத்தால் தான் வாழ்க்கை மோசமாகி விட்டதாகவும், அதிலிருந்து தற்போது மீண்டும் வந்துள்ளதால் புது பிறவி எடுத்துள்ளேன் என்றும் நடிகை மனிஷா கொய்ராலா ஓபனாக தெரிவித்தார். தமிழில் பம்பாய், முதல்வன், இந்தியன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்து பிரபலமானவர் மனிஷா கொய்ராலா. இதேபோல் இந்தி பட உலகிலும் முன்னணி கதாநாயகியாக இருந்தார். மனிஷா கொய்ராலாவுக்கு கடந்த 2012 புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டது. இதற்காக வெளிநாட்டுக்கு சென்று சிகிச்சை பெற்று மீண்டார். தற்போது புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். நைனிடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய மனிஷா கொய்ராலா, எனது வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை மக்களுக்கு தெரியப்படுத்த புத்தகம் எழுதினேன் என தெரிவித்தார். என்னை யாரேனும் பார்த்து புற்றுநோயில் சிக்கி குணமடைந்தவர் என்று சொன்னால் அதற்காக வருத்தப்பட மாட்டேன். புற்றுநோய் பாதிப்பில் நான் சிக்கியதை மறந்து எனது நடிப்பு மற்றும் திறமை பற்றி மக்கள் ஒரு நாள் பேசுவார்கள் என்று நம்பிக்கை உள்ளது என்று கூறினார். புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்ட போது நான் சாவை எதிர்கொண்டேன். ஆரம்பத்தில் மது எனக்கு பழக்கம் இருந்தது. அதனால்தான் எனது வாழ்க்கை மோசமாக மாறியது. வாழ்க்கை மீது வெறுப்பு ஏற்பட்டது. ஆனால் இப்போது எனது மது பழக்கத்தை முற்றிலும் விட்டுவிட்ட பின் தற்போது புதிதாக பிறந்த உணர்வு ஏற்பட்டுள்ளதாக மனிஷா கொய்ராலா கூறினார். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.